வணக்க வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போக போகிறோம். இது எங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு சரி செய்கிற இடம் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாலாஜாப்பேட்டை. இங்கே மஞ்சள் காமாலை வந்தாவே நம்ம உடம்பு ரொம்பவே பாதிக்கும், அவ்வளோ வலி இருக்கும். மஞ்சள் காமாலையை நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா அது கல்லீரல் ரொம்ப பாதிக்கும். இது பெய்டு ப்ரொமோஷனும் இல்லை, எங்கள் வீட்டுக்காருக்கு சரியாயிடுச்சு, அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் அங்கே போயிட்டு வாங்க, சரியாயிடும். எங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு விரிவாக சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இருந்த மஞ்சள் காமாலைக்கான ப்ரூஃபும் இதில் சேர்த்துருக்கேன், அதையும் பாருங்கள். வாங்க நம்ம மருந்து சாப்பிட போகலாம். மருந்து சாப்பிட வரவங்க ஆற்காடு வந்துடுங்க. அங்கேருந்து வாலாஜாப்பேட்டை 3 கிலோமீட்டர் தான். இந்த ஆற்றை கடந்து போனோன்னா வாலாஜா வந்துடும். இங்கே 2-3 இடத்துல மருந்து தராங்க, எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கோ அங்கே கேட்டு போங்க. வாலாஜா நம்ம வந்துட்டோம். வாலாஜா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் மருந்து தராங்க. இப்போ நம்ம போய் மருந்து சாப்பிட போகலாம். நம்ம வந்துட்டோம். காலையிலே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே ஆந்திரா கர்நாடகா மாநிலத்துலேருந்து கூட வராங்க. நிறைய பேர் குழந்தைங்கள தான் இட்டுன்னு வராங்க பசி எடுக்கலன்னு. அவங்களுக்கும் மருந்து தராங்க இங்கே. அவங்களுக்கு தனியாக ஒரு வழியில் அனுப்புகிறாங்க. அவங்க தனியாக தான் இருக்கணும், பெரியவங்களுக்கு தனியாக அது ஒரு லைனில் நிற்க வைக்கிறாங்க. இங்கே 20 ரூபா தான் சார்ஜ் வாங்குகிறாங்க. இங்கே எதுவும் பத்தி மாதிரிலாம் இருக்கு சொல்ல, ஒரு நாள் மட்டும்தான் மோர் உப்பு இல்லாமல் மோர் சாதம் சாப்பிட சொல்கிறாங்க. 3 வாரம் வந்து போனால் போதும், வாரத்துக்கு 1 முறை வர சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கிறவங்க அதிகமாக வந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நிறைய கூட்டம் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி திருப்பதியில் இருக்கிற மாதிரி லைன் லைனாக நிற்கிறாங்க. இங்கே வெண்ணையில் தான் வச்சு தராங்க மருந்து. இங்கே உள்ள வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல, சாரி மன்னிச்சிருங்க. இந்த இடத்துக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் காமாலைக்கு ரொம்பவே நல்லது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அங்கேயே விற்கிறாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வாங்கிட்டு வந்து செய்யுங்க. ஒரு 10-15 வரைக்கும் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கணும். நம்ம கீரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கீரையை கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் அலசி. இப்போ அதையும் நம்ம அது நல்லா வதங்கினதும் அதில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிச்சு, இப்போ நம்ம கீரை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க இந்த கீரை சாப்பிட்ணுமா, நம்ம குழம்பு வச்சும் சாப்பிட்லாம், இல்லை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமா அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதனால் நானும் வாங்கிட்டு வந்து செஞ்சேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நான் துவையல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் இப்போது ஒரு தோசை ஊற்றிக்கலாம். தோசை தான் நான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சாதம் வேணாலும் சாதத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நான் இன்றைக்கி அதனால் தோசை சுட்டு காட்டுறேன். தோசை மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லா வெந்துச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு மொறு மொறுன்னு தோசையும். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு மஞ்சள் கரிசலாங்கண்ணி.
நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.